அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி அன்பும் தயமும் கருணையும் கொண்ட அருள்ஜோதி நேயர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கம். இன்றைக்கி நாம் சிந்திக்க இருக்கின்றது வள்ளல் பெருமான் ஆரம்ப கட்டத்தில் ஏழு கிணறில் வழக்கை ரூமுக்குள் வைத்து வழிபட்டாங்க. அதுவே அவர் ஜோதி அடையும் தருணத்தில் வழக்கை ரூமிலிருந்து வெளியே வைத்தார்கள். இந்த இதை பற்றி இன்றைக்கி சிந்திக்க இருக்கின்றோம். அதாவது வள்ளல் பெருமான் நாம் என்ன சொல்கின்றார், ஜோதியை பாவித்து வழிபடுங்கள் அப்படி தான் சொல்லியிருக்காரு ஐயா. நாம் என்ன செய்கின்றோன்னா அந்த விளக்கை ஏற்றி வச்சு அந்த விளக்கு தான் கடவுள் என்று எண்ணிக்கொண்டு நம்ம கடவுளையே வணங்கிட்டு இருக்கோம். அவருக்கு ரொம்ப தெளிவாக வள்ளல் பெருமான் உபதேச குறிப்பில் நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அதாவது அந்த விளக்கோட தத்துவத்தையே சொல்கிறாரு, நம்ம உடம்பு தான் அந்த அகல் விளக்கு, எண்ணெய் அந்த எண்ணெய் தான் நம் ரத்தம், சுக்கிலந்தான் திரி, பிரகாசந்தான் நம் ஆன்மா. அதாவது தத்துவங்களே அந்த விளக்கு. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம், அந்த தீபத்தை தான் கடவுள் வழிபடுகின்றார், அந்த தீபத்தில் தான் இறைவன் இருக்கின்றார், அந்த தீபத்தில் தான் அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கின்றார். நாம் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கோம், கடவுள் அவர் அல்ல, அந்த தீபம் அல்ல. தேகம் நீடிக்கும், இது இருட்டில் இருக்கக்கூடாது, அதனால் தீபம் ஏற்றுறது, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அது வணங்குவது முழுமையா என்றால் அது பெரிய தவறு. அது உதாரணத்துக்கு நான் சொல்கின்றேன், கேளுங்க. நான் என்ன சொல்கின்றேன் என்றால், எனக்கு பெருமான உணர்த்தது தான் சொல்கிறேன். அதாவது கடவுளை நாம் அழிக்க முடியுமா, கடவுளை நாம் அழிக்க முடியுமா, மனிதனால் கடவுளை அழிக்க முடியுமா, யாருன்னு சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு விளக்கு தேவையில்லை, வெளிச்சம் தேவையில்லைன்னா உஃப்னு அமைச்சா அந்த விளக்கு அமைஞ்சிரும், அமைஞ்சிருமா இல்லையா? கடவுளை நம்ம சாதாரண அழிக்க முடியுமா? அப்போ விளக்குன்றது என்னவென்றால் அது தத்துவங்களே நம்ம அது அதுதான் ஐயா வந்து நம்ம ஞானசேரியில் முதல் பாடலில் எதுக்கு பழகிருக்காரு, விளக்கை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்தான் சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லலையே. நம்மளுக்குள்ளே இருக்க ஆன்மாவே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து தாரமுதே நன்னிய ஞான நடராச என்னுரிமை நாயகன் என்று வணந்து வணந்து வன்மீன் உலகில் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம். அப்போது விளக்கை வழிபடுவது நம் நம் புருவ மத்தியில் இருக்கும் இறைவனை பாவித்து பாவித்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு அதுக்கு அந்த வேலை முடிந்த பிறகு விளக்கு தேவையில்லை என்று ஓரம் கட்டி விட்டார் வள்ளலார். அப்போது அதை பாவித்து பாவித்து இறைவனை அவர் என்ன பண்ணுறாரு, சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் எடுத்துட்டார். அந்த ஒளியை பாவித்து ஒளியை வந்து உள்ளே பார்த்துட்டார் அவர், ஒளியை வந்து அவர் உள்ளே பார்த்துட்டாரு. அதனால் ரூமுக்குள்ளே போகும்போது எனக்கு ஒளி எனக்கு தேவையில்லை, இனிமேட்டு நம்ம அதை உணரலை, நம்ம அந்த நிலையை அடையலாம். நீங்கள் இந்த வழக்கை அதுதான் நல்லா கவனி, இந்த வரியை நல்லா படிக்கணும் ஐயா, அது பேர் பேசுறது நல்லா படிங்க. வழக்கை வைத்து நீங்கள் பாவித்து அந்த இறைநிலையை உணருக அப்படின்னு தெளிவாக சொல்லுவார். அப்போ வழக்கு என்பது ஒரு அழியும் பொருள். அதாவது உதாரணத்தை ஒன்று சொல்கிறேன் ஐயா, சொல்கிறாங்க சூரியன் சந்திரன் ஜோதியுள் ஜோதின்றார். அப்போது சூரியன் சந்திரன் ஜோதியுள் ஜோதி, நான் கேட்குறேன் இந்த பூமியில் இந்த பூமியில் இருக்க எல்லாருமே எல்லார் வீட்லேயும் வழக்கு அமைச்சிடும், அப்போ அமைச்சிடுவோம், இந்த பூமிக்கு எதனா ஆகுமா? நான் சொல்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. நம்ம மெய்ப்பொருளை உணரணும். ஏதோ நம்ம மேலோட்டமாக பேசி படிச்சுட்டு நம்ம அப்படியே வழக்க மட்டும் அணைஞ்சிட்டு இருந்தாலும் என்ன வரும், பிணி மூப்பு மரணம் வந்து செத்து போய் தான் இருக்கும். சன்மார்கள் எவ்வளோ காலம் நம்ம வாழ்ந்து தான் இருக்கோம், 150 வருஷமாக ஐயா சொன்னது கேட்டு தான் இருக்கோம். ஆனால் எல்லாருமே பிணி மூப்பு மரணம் வந்து அவர் உண்மை பொருளை உணர்றதில்லை நம்ம. அப்போது இந்த உலகத்தில் எல்லா வழக்கம் எல்லா சன்மார்கள் வீட்லேயும் வழக்கம் அமைச்சிடுவோம், இந்த பூமிக்கு எதனா நடக்குமா? எதுவுமே நடக்காது. அப்போது கடவுள் அவங்களா அந்த வழக்கா இல்லை. அப்போ கடவுள் யார் ஐயா? தெளிவாக சொல்கிறாரு கடவுள் யாருன்ற, பிண்டத்தில் கடவுள் யார், அண்டத்தில் கடவுள் யார், ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பெருமானர். அண்டத்தில் வந்து அக்னி ஒளி, சூரிய ஒளி, சந்திர ஒளி, நட்சத்திர ஒளி என்றார். பிண்ட ஒளி நமக்குள்ளே இருக்க ஒளி, ஆன்மா ஒளி, ஜீவ ஒளி, மன ஒளி, கண் ஒளி, இதுதான் நம் ஒளி. நமக்குள்ளே இருக்கிறது ஒளி தான் காரியப்படுறாரு. அப்போ நமக்குள்ளே இருக்க இறைவனை தான் நம்ம பார்க்க சொல்கிறாரு தவிர, அவர் வந்து வழக்கையே பார்த்து நீ பாவிக்கணும் என்று சொல்கிறார தவிர, வழக்க உங்களை வழக்கையே பார்த்துக்கிட்டு அதுதான் கடவுள் என்றது வள்ளல் பெருமான் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லக்கு பெரும்பாலான சன்மாரிகள் வழக்கை வச்சு வணங்கிட்டே இருக்கோம், வணங்கி 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 வணங்கிட்டே இருக்கோம். அதனால் நமக்கு உண்மையான அறிவு விளக்கம் கிடைக்காம
பிணி மூப்பு மரணம் வந்து அதனால தான் நம்ம எல்லாரும் கேட்குறோம். சன்மார்க்கத்தில் ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 100 வருஷமாவது நோய் நொடி இல்லாமல் இளமையாக வாழ்ந்தவா அதுவே பெரிய மரணமில்லா பெருவாள்லாம் வேணாம், இளமையாக வாழ்ந்தாவே அதுவே ஒரு சன்மார்க்கத்துக்கு பெரிய அடையாளமாக இருக்கும். அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில் இருக்க எல்லா தீபத்தையும் அமைச்சிடுவோம், அப்போனால உலகத்தை எதனா பாதிப்பு வருமா? எந்த பாதிப்பும் வராது. ஆனால் சூரியனை ஒரு மேகம் மறைச்சால் எப்படி இருட்டாகுது? அப்போ கடவுள் யார்? நல்லா சிந்தித்து பாருங்கள். சூரியனை நம்ம எதனால் அழிக்க முடியுமா? உஃப்னு ஊதுனா சொல்லி சூரியன் அழிஞ்சிட்டு வரான். ஏன்னா அவர் தான் அருப்பெருஞ்சோதி, ஆண்டவராக இருக்க. ஒளின்றது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒளி இல்லைனாலும் நம்ம வாழ்ந்த முடியும், ஆனால் சூரிய ஒளி இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. நல்லா திரும்பவும் சொல்கிறேன், கடவுள் ஒளி காரியப்படுறது வந்து நமக்கு ஐம்புலத்தில் தான் காரியப்படுறாரு, எல்லா உயிர்களிடத்துலையும் காரியப்படுறாரு, ஆனால் உயிர்கள் மேலே. ஆனால் நம்ம வந்து ஐம்புலம்னு எடுத்துக்கோங்க, சூரியன் ஆகாயம் பூமி நீர் காற்று இதில் நம்ம நினச்சி அழிக்க முடியுமா சொல்லுங்கள்? காற்று ஃபோன் அழிச்சிட முடியுமா? சூரியன் அழிச்சிட முடியுமா? அழிக்க முடியாது. அதுதான் சில பேர் பாருங்களேன், கோயிலுக்கெல்லாம் போகிறோம், கடவுளும் வழிபடுறோம். சில டைமில் பார்த்திங்கன்னா அந்த கல்லே சில டைமில் உடைச்சி நம்ம கோயில் கட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த கடவுளே உடைக்கும் போது அந்த கடவுளுக்கு பாதிப்புனா அந்த பூமிக்கு எதனா பாதிப்பு வரணும், எதனா வருதா? எத்தனை கோயிலை இடித்து கட்டுறாங்க. சில கோயிலெலாம் பார்த்தா கை சாமிக்கு உடஞ்சிருக்கும், சில பேர் கோயிலில் கால் உடஞ்சிருக்கும். நம்ம இறைவனுக்கு அதனால் உடஞ்சிருந்தால் நமக்குள்ள அந்த பூமிக்குள்ள இந்த அண்ட சராசரங்களும் பாதிப்பு வரணும்ல, வந்ததா இல்லையே? ஆக மொத்தத்தில் நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு இறைவன் சிந்தனை தன்மை அறிவு கொடுத்துருக்காரு, அதனால் சிந்திங்க. இதில் வந்து நான் வந்து குறை சொல்ல விரும்பலை, இது நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஒளி என்பது நமக்கு பாவிக்கணுமே தவிர, ஒளியை நமக்குள்ளே பார்க்க தான் சொல்லியிருக்காரே தவிர, நம்ம ஒளியே பிடிச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் வணங்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம உண்மையை தெரிஞ்சிக்காமல் வாழ்கிறோம். அதான் வள்ளல் பெருமான், நான் அடையும் சுகத்தினை நீ அடைதல் குறித்தே உரைக்கின்றேன் தெளிவாக சொல்கிறார் வள்ளல் பெருமான். அதனால் ஒளி என்பது நமக்குள்ளதாக இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளே 4 ஒளியான்னு அதை சொல்லியிருக்காங்க. அந்த ஒளியை நம்ம பார்க்க முயற்சி பண்ணி அந்த ஒளியை பார்க்க பார்க்க தான் உண்மை ஞானம் பிறக்கும், உண்மை அறிவு பிறக்கும், சுத்த அறிவு விளங்க ஆரம்பிக்கும். அப்போது தான் நம் சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் எடுத்து மரணமில்லா பெருவாழ்வை வாழ முடியும். இது சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உண்மையான உண்மையை தெரிஞ்சு இறை வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. முதல்ல வந்து சரியையும் ஞான சரியையும் பற்றி அம்மா பேசினாங்க, அதை தொடர்ந்து நான் கிரியையும் ஞானத்தில் கிரியையும் பற்றி பேசினேன். அதுக்கு அடுத்தது தங்கச்சி சந்தியா அவர்கள் வந்து யோகம் ஞானத்தில் யோகத்தை பற்றி பேசினாங்க. இப்போது அப்பா வந்து என்ன பேச இருக்க போகிறீங்களா, ஞானமும் ஞானத்தில் ஞானத்தையும் அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கவிருக்கின்றார். அதில் சிறிதாக நாம் பார்ப்போம். ஞானம் ஞானம் வெறும் ஞானம் என்றால் என்னென்னா, முழு பக்தி அரைப்பங்கு ஞானம். ஆனால் அந்த ஞானத்தை தன்னுடைய சுயநலத்திற்காக தான் மற்றும் பெற்றால் போதும், தான் மற்றும் இறைநிலை அடைந்தால் போதும் அப்படின்று நினைக்கிற ஒரு படி. மற்ற மார்க்கத்தில் உள்ள அருளாளர்கள் என்னென்னா, நம்ம மட்டும் ஞானம் பெற்றதால் போதும் இறைநிலை அடைஞ்சால் போதும் அப்படின்னு வந்து நினைச்சாங்க. ஆனால் வள்ளல் பெருமானார் நான் பெற்ற அனைத்தையும் நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து விரிவாக சொல்லிட்டாங்க. இதுதான் படி, இதுதான் இறைநிலை அடைவதற்கான படி அப்படின்னு விரிவாக சொல்லிட்டாங்க. ஞானத்தில் ஞானம்னு வரும்போது, என்னை ஏறா நிலை ஏற்றியது தயவே என்று வள்ளல் பெருமார் அழகாக எடுத்துரைத்துட்டார். ஞான சபையில் புகுதலே ஞானத்தில் ஞானம் சொல்லிட்டார். கடைசியாக சொன்னபோது தான் ஜீவகாரணி முழுக்கமும் சரி, உயிரிறக்கும் சரி, உயிர்களுக்கு உணவு கொடுப்பதும் சரி, உயிர்கள் உயிர்கொலை தவிர்ப்பதும், இதுவே படி. ஒவ்வொரு படியை ஏறி தயவு அடைந்துட்டாலே இறைநிலையே பெற்ற போல தான். இதை பற்றி அப்பா பேசவிருக்கிறார்கள், வாங்க பார்ப்போம். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, நாம் இப்போது சிந்திக்கிருப்பது ஞானம் ஞானத்தில் ஞானம். முதல்ல ஞானம் என்பது என்னவென்று சிந்திப்போம். நம்ம பார்த்தோம் சரியே ஞானத்தில் சரியே, அதை பற்றி சிந்தித்தோம். கிரியே ஞானத்தில் கிரியை பற்றி சிந்தித்தோம். யோகம் ஞானத்தில் யோகம் பற்றி சிந்தித்தோம். ஆனால் ஞானத்தில் ஞானத்தை பற்றி இப்போது நம்ம தெளிவாக பார்க்கின்றோம். இப்போது இந்த 3 நிலையிலுமே உயிர் இறக்கம் இருக்குது. இப்போது சரியிலே இறை வழிபாடு பண்ணி ஒளி வழிபாடுக்கு வந்தாங்க, அடுத்தது உணவு கொடுத்தாங்க ஜீவகாரணியம் பண்ணாங்க,
ஜீவகாரண்யம் பண்ணி உயிர்களுக்கு உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு அறிவு விளக்கம் வருது. ஆக ஒரு உயிருக்கு உணவு கொடுக்குன்றமே அப்போது நம்ம உயிர்க்குள்ளே சாப்பிட்றமே அதுவும் தவறுன்ற அவங்க மாமிசத்தை விட்டுறாங்க. அடுத்தது வந்து நமக்கு யோகத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு படிநிலை மேலே ஏறி வந்துடுறாங்க, யோகத்துக்கு வந்துடுறாங்க. அடுத்தது அந்த மாமிசம் சாப்பிடக்கூடாது, அது தவறு, உயிர்க்கொலை தள்ளக்கூடாது, உயிரை கொண்டு சாப்பிட உயிரை சாப்பிடக்கூடாதுன்றது வந்துடுறாங்க. இப்போ இந்த நிலையெல்லாம் ஒரு படிநிலையை தவிர அந்தந்த படியிலே நின்று நிற்கக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இதில் ஐயா வந்து சரியே கிரியே யோகம் ஞானத்தில் இது ஞானத்தில் வந்து ஐயா எல்லாத்துலேயும் ஒரு ஞானத்தை ஆட் பண்ணுறாரு. ஏன்னா அதில் எல்லாமே ஞானம் ஒழிக்கலை. நீங்களே பார்த்துருப்பீங்க, பாப்பா கூட சொல்லியிருப்பாங்க, சரியில்லை நம்ம வெறும் சாமி வழிபாடு தான் பண்ணிகிட்டு இருந்தோம், அதெல்லாம் ஞானம் சாமி வழிபாடு பண்ணு மாமிசம் சாப்பிட்றது உயிர் இறக்க இருந்ததா இல்லை. அப்போ வெறும் கிரியில் என்ன பண்ணுறாங்க, ஓரளவுக்கு மாமிசத்தெல்லாம் விடுறாங்க. ஆனால் அங்கே அவங்க மட்டும் தான் சுயநலமாக இருக்காங்க, அவங்க உயிர் இறக்க இருக்கா ஜீவகாரணத்தில் அங்கே இல்லை. அப்போ யோகத்தில் வரும்போது உயிர் இறக்க இருக்குது, ஆனால் முழுமையான உயிர் இறக்க இருக்கானா இல்லை. ஏன்னா கோழி ஆடு கோழி சாப்பிடாமல் இருக்க ரைட்டு, ஆனால் வீட்டில் பார்த்து கொசு அடிக்கிறதுக்கு பேட் வச்சுருப்பாங்க, எறும்புக்கு மருந்து போட்டுருக்காங்க. இது உயிரை இறக்கம் எப்படி ஆகும்? அதுவும் ஒரு உயிர் தானன்னு இறக்கணும் இல்லை, அதனால் முழுமையான உயிரை இறக்கம். அதுதான் ஞானத்தில் யோகம். எறும்புலேருந்து ஏனை வரைக்கும் நம் எல்லா உயிருக்குமே ஒரே மாதிரி அன்பு செலுத்த வேண்டும் என்றது அதுதான் ஞானம். கொஞ்சம் ஞானம் வந்தவுடனே எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே, அதுதான் ஞானம் வந்தால் தான் அதுக்கு நமக்கு தெளிவடையும். அதுதான் யோகத்தில் ஞானம். அப்புறம் ஞானத்தில் ஞானத்தை பற்றி சிந்திக்கிறது போகணும். ஞானம் என்பது என்ன? இந்த மூணுத்திலையுமே உயிரை நாம் வந்து உயிர்களுக்கு உபகாரம் தான் பண்ணுறந்துற உயிரை காப்பாற்றுறோமானா இல்லை. உபகாரம் அவர் முடிஞ்ச அளவுக்கு பசியில் இருக்க கொடுக்குறோம், ஒரு பொருள் கொடுக்குறோம், ஒரு உயிர் கொலை பண்ணாமல் இருக்கும். நான் கேட்குறேன், மாமிசம் நம்ம சாப்பிட்றதுனால மாமிச கடையில் அந்த உயிரை கொல்லாமல் இருப்பாங்களா? அவன் பாட்டு கொண்டுட்டு தான் இருப்பாங்க. அப்போ அதை நல்லா கேட்டுங்க, உச்சக்கட்ட உயிர் இறக்கம் அப்படி என்ன கேட்டிங்கன்னா இதுதான். இந்த உயிரை கொல்லும் போது போய் நீங்கள் அந்த உயிரை காப்பாற்றி கூட்டுட்டு வந்தீங்கன்னா இதுதான் உச்சக்கட்ட உயிர் இறக்கம். அது எப்படிப்பா? நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, ஒரு உயிர் கொல்லும் தெரிஞ்சால், சாகப்போக தெரிஞ்சால் அந்த உயிரை நம்ம காப்பாற்றலாம். இப்போ நம்ம மனுஷனுக்கு தெரியலனு சாவறாங்க, எப்போ ஏதுன்னு தெரியல. ஆனால் ஒரு இடத்துல ஒரு உயிர் நீங்கள் நினச்சா காப்பாற்றலாம், ஆனால் இல்லைன்னா செத்து போயிடும். அந்த இடம் எது? இதை நம்ம ஆழ்ந்து சிந்திக்கணும். அந்த இடம் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா உயிரிறக்கத்தில் உச்சக்கட்ட உயிர், அதை தான் ஐயா பரஜீவகாரணியும் சொல்லுவார். ஐயா இந்த உயிர்களை கொலையிலேருந்து தவிர்த்துக்கிட்டால் இதுதான் உச்சக்கட்ட நிலை அப்படின்னு பரஜீவகாரணியும் சொல்லுவாங்க ஐயா. அப்போது அந்த உச்சக்கட்ட நிலை எது கேட்டிங்கன்னா, நீங்கள் மாமிச கடைக்கு போய் சென்று அதாவது மாமிச கடைக்கு போய் சென்று அந்த மாமிச கடையில் ஒரு உயிரை வாங்கி நீங்கள் வளர்ப்பதே உச்சக்கட்ட ஜீவகாரணம் முடுக்கம். அதுவே உச்சக்கட்ட ஜீவகாரணம், அதுதான் ஞானம். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. நீங்கள் வாங்கலைன்னா அது இறந்துடும். அதுதான் வள்ளல் பெருமான் உயிரை இந்த வெட்ட மோதை கூட தடுத்து நிற்கிறாரு. நானும் அந்த சில விஷயங்களை போய்ட்டு நம்ம அந்த செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தோம், அதை நம்ம படத்தில் காட்ட போகிறோம். ஒரு மாமிச கடைகளை சென்று புறாவை வாங்கி அந்த புறாவை பறக்க விட்டோம். இப்போ அந்த புறாவை நான் வாங்கலைன்னா அது செத்து போயிட்டுருக்கோம், எல்லாம் அழகாக இப்போ பறந்து இருக்குது. இதுதான் ஐயா சொல்கிறாங்க உச்சக்கட்ட ஜீவகாரணம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நெத்தை, எல்லாம் உயிரோடல நெத்தை, அந்த நெத்தை கடையில் போய் வாங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 50 நெத்தை கடையில் போய் நெத்தை வைத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட்டில் உயிரோட நெத்தை இருக்குது, 50 நெத்தை இருக்குது. அந்த 50 நெத்தையும் பாக்கெட்டில் வாங்கி நான் என்ன பண்ணேன், அடுத்ததாக அந்த 50 நெத்தையும் வாங்கி தண்ணியில் விட்டுட்டேன். அந்த 50 உயிரும் பொழைச்சிதா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோழி கடையில் போனால், நான் கோழி வளர்க்குறதுக்கு எனக்கு இங்கே வசதி இல்லை. அதனால் கோழி வளர்க்குறார் அவர், உண்மையாக கோழி வளர்க்குறவர் தான் அவர், வந்து ஒரு ஜீவகாரண்மை உள்ள ஆன்மா தான். ஒரு நாள் போய் மாமிசம் கடைக்கு போயிட்டு கோழி இன்னும் ஒரு 6 நான் கால ஓர் போகலன்னா அந்த கோழியை வெட்டிகிட்டு இருப்பாங்க, அடுத்தது அதுதான் காத்துன்னு இருந்து. அந்தமாரி ஒரு கோழியை வாங்கி மாமிசத்தை வளர்ப்பவர்கிட்ட ஒப்படைச்சேன். அதுக்காக நான் ஞானத்தின் உச்சத்துக்கு போவேன்றது சொல்ல வரல. அதாவது நமக்கு அந்த இறைவன் தான் நம்ம ஒன்றையும் தான் சொல்லுவார் ஐயா, நாயின் கடையும் ஈழ் இழந்த நாயினும் அருளி அறுப்பறிஞ்சோதி. நான் நாயின் கடையின் ஈழ் இழந்தவன், நான்
எனக்கு வந்து உணர்த்து எல்லாமே எல்லாம் வல்ல வள்ளல் பெருமானோ அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் என் தந்தையார்ந்தான். அந்த உணர்தல் தான் என்னை இந்த செயல்பாடு செய்யப்படுது. அதுக்கு உண்டான முயற்சிகள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதேமாதிரி நீங்களும் பண்ணும் போது அந்த ஞானத்திலிருந்து ஞானத்தை மேலடி படி போகணும். இப்போ ஞானத்தின் ஞானம் பார்த்தோம். ஒரு மாமிச கடைக்கு சென்று முடிஞ்சு மாமிச கடை சென்று தான் அந்த உயிரை காப்பாற்றலை. எங்கே வந்து ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு மனிதன் ஆக்சிடென்ட் ஆகி செய்து சாவர நிலைமை இருக்கான் அந்த உயிரை காப்பாற்றும் சிறப்பு தான். அதுதான் உதாரணத்துக்கு நான் எங்கே போனால் ஒரு விஷயத்த சொல்லுவேன். நான் எப்பயுமே வந்து ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கான். திடீர்னு ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், எறும்பு சட்டையில் இருந்தால் எறும்பு அடித்து தீக்கு போடுறான். இன்னொரு மனிதன் என்ன பண்ணுறான், எறும்பு அப்படி தட்டி விடுறான். இன்னொரு மனிதன் என்ன பண்ணுறான், அந்த எறும்பை பிடிச்சி அப்படி விடுறான். இன்னொரு மனிதன் என்ன பண்ணுறான், அந்த எறும்பை பிடிச்சி கீழே விட்டுட்டு அது உணவு கொடுக்குறான். இதுதான் உச்சநிலை ஞானத்தில் ஞானம். அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு படிநிலைகளை மேலே 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 ஏறி வந்துடும். ஏன்னா அந்த சமய மற்ற மார்க்கத்தில் மட்டும்தான் அந்தந்த படிநிலையே இருந்து பிணி மூப்ப மரணத்தில் இருந்துடும். ஆனால் வள்ளல் பெருமான் மட்டும்தான் எப்பா நீ ஈஸியாக நாலு நிலையை மட்டும் கடந்துரு நம்ம இறைநிலையை அடைஞ்சிடலாம். ஏன்னா மூவரும் தேவர் கூட பெறலை, முத்தன் சித்திரம் கூட பெறலை. அந்தமாரி ஒரு நிலையை நம் சாதாரண மனிதனாக இருக்க நீ பெறலாம், நான் சொல்கிற வழிக்கு வான்றது தெல்ல தெளிவாக ஐயா சொல்கிறாங்க. அதான் பாருங்கள் பேருபேசத்தில் ஐயா சொல்கிறாங்க, ஞான சபையை திறந்துட்டு அந்த ஞான சபையில் ஞானசபை விளம்பரம் 25/11/1872 உலகினிடத்திலே பெற்றதற்கு மிகவும் அருமையான மனித தேகம் பெற்றுக்கொண்டவர்களே அன்பர்களே, அறிவது அறிந்து காலம் முதல் அறிந்தது அறியதாகும் அற்புத அறிவுகளில் அடைந்து அரியதை அற்புதம் குணங்களை கேட்டு அரியதை அற்புதம் கேள்விகளை செய்து அரியது அற்புதம் செயல்களை கண்டு அரியதான் அற்புதங்களை காட்சிகளை அனுபவிக்கின்ற இதுதனும் தொடங்கி என்றுகின்ற சத்திய பௌர்ணமி உடம்பிலிருந்து இருக்கின்ற நீர் அவ்வாறு பெருங்களிப்பு அடைதல் வேண்டும் என்று எனக்குள் நின்று நிறைந்து எழுந்து வெளிப்படையாக எனது சுத்த சன்மார்கள் லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பேராசை பற்றி தெரிவிக்கின்றேன். ஐயா என்ன சொல்கிறாரு, ஞானசபை திறந்து வந்து நீ தெரியாத தெரிஞ்சுக்கலாம், அறியாத அறிஞ்சிக்கலாம், நீ பார்க்காத பார்த்துக்கலாம், திருச்சபைக்குள்ளே பூழ்ந்துலாம் நீ பார்க்காதே பார்த்துக்கலான்றார் ஐயா. அதுதான் ஞானத்தில் ஞானத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஞானசபையில். ஐயா சொல்கிறாங்க பாருங்கள், ரொம்ப தெளிவாக வந்து நல்லா கேட்டுங்க. அருப்பால் சொல்கிறாங்க, சத்திய ஞானசபை என்னுள் கண்டன சன்மார்க சித்தியை நான் பெற்று கொண்டன நித்திய ஞான நிறை அமுதம் உண்டன நிந்தையே உலகினில் தந்தையே என்றன. நல்லா இந்த வரியை நம்ம வந்து அருப்பாவில் 127வது பக்கத்தில் அற்புதம் அற்புதம் இந்த பாடல் வரியில் இந்த வரி வருது. அதாவது சத்திய ஞானசபை என்னுள்ள கண்டன சன்மார்க சித்தியே நான் பெற்று கொண்டேனன்னு தெல்ல தெளிவாக வள்ளல் பெருமான் சொல்கிறார். எனக்கு என்ன தெரியுமா, வடலூருக்கு நான் மாதம் மாதம் வரேன், இதில் என்ன தெரியுமா ஒரு வருத்தமாக இருக்குது எனக்கு, சன்மார்க்கத்தில் 25 வருடமாக 30 வருடமாக இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த சத்திய ஞானசபை தீபத்தையே வணங்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயா தெல்ல தெளிவாக அதாவது அந்த ஞானசபைன்றது ஒரு தத்துவம், ஒரு நெகட்டிவ், அதை பார்த்துக்கப்பா, அதுக்குள்ளே இறைவன் இருக்காரு, அது ஏழு திரை மறைச்சிருக்கு, அதுக்குள்ளே நீ உணர்ந்து அதை நினைந்து பார்த்தோன்னா அந்த திரைகள்லாம் விலகும்னு சொல்கிறார். அந்த விளக்கு திரை விளக்கத்தை பற்றி ஐயா சொல்கிறார் பாருங்கள், இந்த பௌதிக உடம்பினிலின் நீ யார் என் நான் ஆன்மா சிற்றணு வடிவம் அணுக்கூடி சூரிய பிரகாசம் லாலுஸ்தானம் மிருதம் காலு பங்கு பொன்மை முக்கால் பங்கு வெண்மை கலந்த வண்ணம் இப்படியாப்பட்ட ஆன்மா பிரகாசத்தை மாய விளக்கு வெளிப்பாடு சொன்னது ஐயா சொன்னாங்க. விளக்கு வெளிப்பாடு எல்லாமே நம்ம வந்து ஒரு பாவிக்க வேண்டும் தான் சொல்கிறாங்க ஐயா. விளக்கோட தத்துவம் நம்ம உடம்போட தத்துவம்னு தெல்ல தெளிவாக ஐயா சொல்கிறாங்க. விளக்கு அகல் விளக்கு வந்து நம் உடம்பு, அகலில் எண்ணெய் வந்து நம் ரத்தம், திரி வந்து நம் சுக்கிலம், அதோடைய பிரகாசம் வந்து நம்மளுடைய ஆன்மா. அதாவது தத்துவங்களே அந்த ஒளி விளக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அது உள்ளக்குள்ளே தான் நம்ம காண வேண்டும் தெல்ல தெளிவாக ஐயா சொல்கிறாங்க. அப்போ சத்திய ஞான சபை என்னுள் கண்டனே சன்மார்க சித்தியை நான் பெற்று கொண்டனர். எனக்கு ஒரு சிறிய வருத்தம் என்ன கேட்டிங்கன்னா,
இவ்வளோ காலம் சன்மார்க்கத்தில் ஒரு 25 வருடம் 30 வருடம் எல்லாம் சன்மார்க்கத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் வந்து சன்மார்க்கம் அந்த வடலூருக்கு வந்து அந்த சத்திய ஞான சபை ஜோதியை வணங்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் இதை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு கோசியமா சத்யநாதன் சாமி வரவானான்றியா, நான் வரவானானே சொல்லி உங்கள ஐயா நீங்களாம் வரணும் ஐயா வரணும் எதுக்கு தான் வரணும். இந்த சத்திய ஞான சபை என்னவென்றது பொதுமக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியாமல் வராங்க. இந்த பொதுமக்கள் இந்த ஞான சபைன்னா என்ன, இந்த ஞான சபை வழிபாடுனா என்ன தெரியலையா? அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இந்த சமய வழிபாடு போல் இது ஒரு கோயில், அதுக்குள்ளே கருவறைன்றது வள்ளலார் அந்த ஒளியை வச்சுட்டாரு, அதை வணங்கிட்டு நம்ம என்ன கேட்டாலும் கிடச்சிடும் அப்படின்னு பொதுமக்கள்லாம் அந்தமாரி வணங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதனால் சன்மார்க்கம் கண்டிப்பாக வந்து சத்திய ஞான சபைக்கு வரணும். ஆனால் எதுக்கு வரணும் கேட்டால், ஒவ்வொரு அறியாத மக்களுக்கு நம்ம வள்ளலார் பேச்சு என்ன சொன்னாங்கன்னு தெரியாத பக்கம், ஞான சபையை பற்றி என்னன்னு தெரியாத மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பமும் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் சன்மார்க்கு போய் உக்காந்து நீங்கள் உக்காந்து பேசுங்க, அவங்களாம் அவங்க கேட்குறாங்க இல்லையா, ஐயா சொல்கிறாருல எந்த தந்திரத்திலாவது நம்மவராக ஆக்கிக்கணும்னு சொல்கிறாங்களா இல்லையா, வசம் பொருளை கொடுத்து வசம் பண்ணுவேன், தயவாக சொல்லுவேன், மிரட்டி சொல்லுவேன், எப்படினா நம்மவராக ஆயிக்கணும். ஏன்னா அவங்களாம் பாவையா இந்த தேகத்தில் அவங்க என்ன நிலையா சுத்த பிரணவ ஞான தேகம் எடுக்கிறதுக்கு இந்த தேகம் எடுத்தோம் என்று தெரியாமல் கூட அவங்க வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் நம்ம தெரிஞ்சும் அந்த பக்கத்தில் நம்ம திருப்பியும் அந்த ஞானசபை வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம், அந்த உண்மையை நீங்கள் சொல்லணும். ஏமாம்மா இந்த ஞானசபைன்றது உங்கள் பூர்வ மத்தியில் நம்ம தலையில் இருக்குது, அதில் இந்த ஒளி இருக்குது, இந்த ஒளியை 7 திரை மறைச்சிருக்கு, ஆகையால் நீங்கள் மாமிசத்தை விட்டுட்டு இங்கே வந்து இந்த ஞானசபை உள்ள புருவ மதத்தில் நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்குள்ளே கடவுள் காரியப்படுவார், அந்த கடவுள் காரியப்பட காரப்படைய உன்னோட துன்பம்லாம் தீரும்னு ஒவ்வொரு சன்மாரியும் தயவுசெய்து நான் உங்களுக்கு திருப்பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன், உபதேசத்தை தயவுசெய்து கொடுங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அந்த வழிபாடு பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஐயா என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்கள், இங்கே பாருங்களேன் இவ்வளோ காலம் சன்மார்க்கத்தில் இருந்திருக்கோம், நம்ம ஏன் இன்னும் ஐயா சொன்ன மரணமில்லா பெருவாழ்வுக்கே வடிவு விடுத்துக்கிட்டுருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு நோய் இல்லாமல் வாழணும் இடமும், அதுதான் என் சன்மார்க்கத்தின் அடையாளமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து இனிமேட்டாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் இந்த பொதுமக்கள் யாரன்னா வந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், வள்ளலாரை பற்றி சொல்லுங்கம்மா, இந்த சன்மார்க்கம் இதுதான் வழிபாடு, இப்படி தான் வாழணும், ஜீவகாரணி தான் கடவுள் வழிபாடு, இந்தமாரி உபதேசம் கொடுக்க நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா கூட வடலூரில் வரும்போது இந்தமாரி மாட்டிகிட்டு வருவேன். எதுக்கு மாட்டிட்டு வருவேன், நிறைய பேர் சில பேர்லாம் என்ன கேள்வி கேட்போம், சில பேர்லாம் ஒரு சின்ன பார்த்து சிரிச்சிட்டு போவோம், இதை பைத்தகார மாதிரி மாட்டு வரான்னு. நான் எதுக்கு மாட்டுறேன்னா ஐயா சொல்லியிருக்காரு சத்திய ஞான சபை எண்ணூல் கண்டனு சன்ம, அதனால் தலையில் மாட்டிக்கிட்டு அது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். அதுமாரி விழிப்புணர்வு யாரெல்லாம் கேட்டேன்னா நம்ம பற்றி சொல்கிறது எப்பா உனக்குள்ளே இங்கே பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சத்திய ஞான சபையை நீ பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே கடந்துட்டு அதுக்கப்புறம் சித்தி வளாகம் போகிறது ஞானத்தில் ஞானம், இதுதான் வள்ளல் பெருமான் வந்து நம்ம தெளிவாக அங்கே எடுத்துக்காட்டால் இந்த படத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம் இந்த எடுத்துக்காட்டால். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஆன்மாவை உணரணும், அதுதான் ஐயா வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம சித்தி வளாகம் உள்ளம் போனவுடையப்பா ரொம்ப தெளிவான விஷயம் சொல்கிறாங்க பெருமான், அதை நம்ம ரொம்ப கவனிக்கணும். 28 பாசரங்கள் ஞானசரியை படிக, அதில் இருக்க பெரிய நீ நடந்து கொள்ளுன்றாரு. அது முதல் பாடலே அது ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டார், நினைந்து அந்த பாடலை நம்ம ஏற்கனவே பாடியிருக்கோம், உணர்ந்து நெகிழ்ந்து. அப்போ நம்மக்குள்ளே இருக்க இறைவன் ஞான சபையை நினைந்து ஞான சபையை நெகிழ்ந்து ஞான சபையை உணர்ந்தா சொல்கிறாரு, நினச்சி பாருங்கள், உள்ளே இருக்க ஞான சபை தானே ஐயா சொல்கிறாரு, அது தெளிவாக நம்ம உணர தேவையில்லையா, தெளிவாக சிந்திக்க தேவையில்லையா, நம்ம இன்னும் எவ்வளோ காலம்தான் இப்படி 4 பேருக்கூடையே சேர்ந்து நம்மளும் சாமி கும்பிட்டுன்னு இருக்கிறது, நம்மளே வழிபாடு பண்ணியிருந்தா அப்போ உபேசம் நம்ம யார் தான் கொடுக்குறது, வள்ளல் பெருமானை கொடுப்பார் வந்து நமக்குள்ளே இருந்து பெருமானை சேர்ந்து நம்மளாம் கொஞ்சம் புக்கெல்லாம் படிச்சிருக்கோம் தெளிவாக தெரிஞ்சிருக்கோம், நம்ம சொன்னால் தானே அவங்களுக்கு தெரியும். அதனால் தயவுசெய்து பணிவும் தயவும் கருணையோடு கேட்குறேன், இனிமேட்டு வராங்க சன்மார்க்கத்துக்கு சன்மார்க்க நண்பர் வாங்க, ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் இந்த உண்மையை நீங்கள் எடுத்து சொன்னால் மட்டுமே அவங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். அதாவது நிறைய இடத்துல சொல்கிறார் ஐயா, அதாவது அகவலில் பாருங்கள் 156ல், பெரியதாம் பெரியதாம் சிறியதாம் சிறியதாம் அரியதாம் அரியதாம் அருப்பெருஞ்சோதி. இதுக்கு என்ன அர்த்தம், ஜோதி வந்து அண்ட சராசலம், எவ்வளோ பெரியதாம் பெரியதாம் சிறியதாம் சிறியதாம், நமக்குள்ளே இருக்க ஆன்மாவா, நம்ம கண்ணுக்கு தெரியாத உயிருக்குள்ளே கூட ஒரு ஆன்மா இருக்குது கண்ணுக்கே தெரியாது, அப்போ சிறியதான் சிறியதான் அண்ட சராசரத்துக்கும் உள்ளே இருக்க பெரியதாம் பெரியதான். அதான் உரைநடையில் பகுதியில் சொல்கிறாங்க இந்த அருப்பெருஞ்சோதி ஆண்டவரோட நிலை எப்படி எவ்வளோ பெருசாக இருக்காருன்னு பார்க்கும்போது, அருப்பெருஞ்சோதி ஆண்டவரின் நிலையை வந்து இந்த அண்ட சராசரமும் அவர் நகத்தின் மண்ணு
மண் துளி இல்லை அவ்வளோதான் இருக்கார். அப்போ அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் அதுதான் இந்த பாடலில் சொல்கிறாங்க. பெரியதாம் பெரியதாம் சிறியதாம் சிறியதாம் அரியதாம் அரியதாம் அருப்பெருஞ்சோதி. அப்போ கடவுள் எங்கெல்லாம் காரியப்படுறாரு பாருங்கள். சூரியன் சந்திரன் ஜோதியுள் ஜோதின் ஆரியில் புகழும் அருப்பெருஞ்சோதி. அகவல் அகவலில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 110 வரைக்கும் சிறுசபையை பற்றி பேசியிருக்காருங்க. நம்ம அகவல் டெய்லி யாருன்னா கேளுங்க, சாயங்காலம் அகவல் படிக்கிறேன், நைட் அகவல் படிக்கிறேன், நான் நாலு வேலையை அகவல் படிக்கிறேன். அகவல் படித்து என்ன பிரயோஜனம்? மெய்ப்பொருளை உணராமல் இருக்கமே. அகவல் படித்து நம்ம என்ன பிரயோஜனம்? அகவலில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 110 வரைக்கும் திருச்சபையை பற்றியே பேசியிருப்பார். நல்லா கவனிங்க. சுத்தம் சன்மார்க்க சுகவெளிய அதனை திருச்சபை அருட்பெருஞ்சோதி. சுத்த மெய்ஞான சுகப்பெருள் வெளியென அத்தகை திருச்சபை அருட்பெருஞ்சோதி. அதாவது அகவலில் என்ன சொல்லியிருப்பார்னா, அவர் என்னென்ன நிலையெல்லாம் பெற்றார், என்னென்னலாம் அனுபவம் பெற்றார், இந்த அகவல் வெளியில் சொல்லிட்டு வர்றார். தூய கலாந்த சுகத்தின் வெளியென ஆய திருச்சபை அருட்பெருஞ்சோதி. ஞான யோகாந்த நடத்தின் வெளியென ஆணில் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. விமல போதாந்த போதாந்த மெய்ப்பொருள் வெளியென அமல திருச்சபை அருட்பெருஞ்சோதி. பெரிய நாதாந்த பொறுப்பொருள் வெளியென அரிய திரு அம்பலத்தில் திருச்சம்பளத்தில் அருப்பெருஞ்சோதி. சுத்த வேதாந்த துரியின் மேல் வெளியென அத்தகைய திருச்சபை அருப்பெருஞ்சோதி. சுத்த சித்தாந்த சுகப்பொருள் வெளியென அத்தகைய திருச்சபை அருப்பெருஞ்சோதி. தகர மெய்ஞான தனிப்பொருள் வெளியென அகர நிலபதி அருப்பெருஞ்சோதி. தத்துவா நீதிய தனிப்பொருள் வெளியென அத்திரல் அம்பலத்தில் அருப்பெருஞ்சோதி. சச்சிதானந்த தனிப்பொருள் வெளியென அச்சையில் அம்பலத்தில் அருப்பெருஞ்சோதி. சாகா கலைநிலை தாழ்த்திட வெளியென ஆக தெளிவரல் அருட்பெருஞ்சோதி. காரண காரிய காட்டிய வெளியென ஆரண திருச்சபை அருட்பெருஞ்சோதி. ஏக அநேக என்பார் வெளியென ஆகம திருச்சபை அருட்பெருஞ்சோதி. வேதம் ஆகங்களில் விளைவி எல்லாம் ஆதாரம் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. என்று சுடருக்கு ஏழ்நிலை அதுவாய் அன்றும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. சமயம் கடந்து தனிப்பொரு வெளியென அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. முச்சுடர்களும் ஒளியொரு முயங்குவார் அழிதரும் அச்சுடன் சபையாம் அருட்பெருஞ்சோதி. துரியமுகம் கடந்து சுகப்பொருள் பிறனமுருள் அரியதாம் திரு அம்பலத்தில் அருட்பெருஞ்சோதி. எவ்வகை சுகங்களில் இனியுரு அளித்திருள் அவ்வகை திருச்சபை அருட்பெருஞ்சோதி. இயற்கை உண்மை இயற்கையின் உண்மை அயல்பொருள் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. சாக்கிரம் தீத்து தனிப்பொருள் வெளிய நிறைவு ஆக்கிரம் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. சுடுதருள் அரியதாம் சுகத்திலின் வெளியென அடலொருள் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. நவந்தருள் நிலையா நன்னுவருள் உருவாம் நவந்தருள் திருச்சபை அருட்பெருஞ்சோதி. அந்தமாரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30லேருந்து 110 வரைக்கும் திருச்சபையை பற்றி பேசி படிச்சிருக்கார். அப்போ என்னென்னலாம் அனுபவம் இருக்குது, என்னென்னலாம் நான் உணர்ந்தேன்றதை படிச்சிருக்காரு. நம்ம அகவல் படிச்சுட்டும் தான் சொல்லிகிட்ருக்கோம், அதில் உள்பொருள் மெய்ப்பொருளை உணரத்தே இல்லை. அப்போது நம்ம திருச்சபையில் புகுந்தால் நம்ம என்னென்னலாம் அனுபவிக்கலாம், என்னென்னலாம் பார்க்கலான்றது வள்ளல் பெருமான் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்கிறார். அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது வள்ளல் பெருமான் ஞான சபையில் நம்ம ஜோதியை நமக்குள் எப்படி பார்க்க சொல்லியிருக்காரு அதை பற்றி இப்போது ஒரு டெமோ பண்ணி காமிக்க போகிறோம். அப்போது அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த தீபத்தை நீங்கள் பார்த்து பழகி கொண்டிருந்தால் ஐயா சொன்னதே போலவே நம்ம மரணமில்லா பெருவாழ்வு கண்டிப்பாக வாழலாம். அதை பற்றி ஒரு சிறிய டெமோ ஒன்று காட்ட போகிறோம். நம் உடம்பில் ஆன்மா பிரகாசத்தை மறைக்கும் ஏழு திரையை பற்றி வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் 435வது பேஜில் நம்ம தெல்ல தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த பௌதீக உடம்பில் இருக்கின்ற நீ யார் என்று நான் ஆன்மா சிற்றணு வடிவம். ஆன்மா கோடி சூரிய பிரகாசத்துடைய லாலுஸ்தானம் இருப்பிடம் கால் பங்கு பொன்மை முக்கால் பங்கு வெண்மை கலந்த வண்ணம். இப்படியாப்பட்ட ஆன்மா பிரகாசத்தை மாய சக்திகள் எழுத்திரை மறைக்கின்றது. இதை நீக்கப்பட்டால் நீங்கள் உள்ளே இருக்க ஒளியை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தான் மரணமில்லா பெருவாழ்வு சுத்த பிரணவ ஞானதேகத்துக்கு போயிடுங்கன்றாரு. அதை சொல்கிறார் பாருங்கள் திரை விளக்கத்தில். அதாவது கருப்பு திரை மாயாசக்தி அசுத்த மாயாசக்தி, நீலத்திரை சுத்த மாயாசக்தி சுத்த மாயாசக்தி, பச்சைத்திரை கிரியாசக்தி, சிவப்புத்திரை பராசக்தி, பொன்மைத்திரை இச்சாசக்தி, வெண்மைத்திரை ஞானசக்தி, கலப்புத்திரை ஆதிசக்தி. அந்த திரை விளக்க அகவலில் கூட ஐயா சொல்கிறாங்க, கரையமாம் மாயை கரும் திரு திரை நிறைய அரசாறு மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. வேறுவான் நீலை பெருநிலை அதனால் ஆறு உயிர் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. பச்சை திரையம் பரவெளி அதனை அச்சுருள் மறைக்கும் அருட்பெருஞ்சோதி. செம்மை திரையம்
சித்திரூர் வெளியென அண்மையில் மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி. வெண்மை திரையம் பெருவெளி வெளியென அண்மையில் மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி. வெண்மை திரையம் மெய்ப்பொருள் வெளியென அண்மையில் மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி. கலப்பு திரையம் கருதல் வெளியின அழைப்பாறு மறைக்கும் மறுப்பெருஞ்சோதி. நம்ம ஆன்மாவை மறைக்கின்ற அந்த திரைகளை பற்றி ஐயா ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்கிறார். அப்போ கூட திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அங்கே விளக்கிட்டு அந்த சாமி அந்த ஒளி பார்த்துட்டா நம்ம கடவுள்கிட்ட எல்லாத்தையும் உப்பச்சு சரியாகணும். இங்கே இங்கே விளக்கணும், இங்கே விளக்க விளக்க தான் உங்களுக்கு இந்த ஆன்மா பிரகாசம் அறிவு விளக்கம் தோன்றும், அந்த கடவுள் காரியப்படுவார். அதனால தான் இங்கே ஐயா வந்து பூர்வ மத்தியில் சிற்சபை புற்சபைன்று நம்ம விளக்கி சொல்லியிருக்காங்க. அந்த விளக்கத்தை தான் நம்ம வந்து இப்போ தெல்ல தெளிவாக வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு டெமோ வச்சு காட்ட போகிறோம். தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இது இந்த உலக மக்களுக்கு இது தெரிவிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து புறத்தில் தான் வழிபாடு பண்ணிகிட்ருக்கங்க. இந்த விளக்கம் சரி, ஞானசபையும் சரி, அதுக்கு உண்டான வழக்கை எப்படி பார்க்கணும், ஞானசபையை எப்படி வச்சுருக்காங்க, எப்படி மறைச்சிருக்குன்னு இந்த டெமோவில் காட்ட போகிறோம். இந்த டெமோவை எல்லாம் பாருங்கள், எல்லாருக்கும் பகிருங்க. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இப்பொழுது வள்ளல் பெருமான் ஞானசபையை கட்டு நமக்குள் ஒளியை பார்க்க சொல்லுவது இப்போது நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம். வள்ளல் பெருமான் சொன்ன சத்திய ஞானசபை எண்ணுள் கண்டன சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டன, அதுக்கு உண்டான விளக்கத்தை இப்போது ஒரு சின்ன டெமோ மாதிரி காட்ட போகிறோம். ஞானசபைக்குள் நாம் இறைவனை எப்படி காண்பது, அந்த ஒளியை எப்படி உணர்வது என்றது தெல்ல தெளிவாக பார்க்கணும். திரைவிளக்கிய தரிசனத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஆன்மாவின் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரை இப்படிதான் பார்த்து பழக வேண்டும். நமக்குள் இப்படிதான் பார்த்து பழக வேண்டும். கரவின்மா மாயை கரும்பெரும் திரையால் அரசது மறைக்கும் அருள் பெரும் ஜோதி. பேருரு நீல பெருந்திரை அதனால் ஆறுயிர் மறைக்கும் அருள் பெரும் ஜோதி. பச்சை திரையால் பரவெளி அதனை அச்சுற மறைக்கும் அருள் பெரும் ஜோதி. செம்மை திரையால் சித்துரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருள் பெரும் ஜோதி. பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருள் பெரும் ஜோதி. வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருள் பெரும் ஜோதி. கலப்பு திரையால் கருது அனுபவங்களை அலப்புற மறைக்கும் அருள் பெரும் ஜோதி. இப்படிதான் நம்ம வந்து ஜோதிய பார்க்கணும். சத்திய ஞான சபை என்னுள் கண்டன சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டன. இந்த மாரி தான் வள்ளல் பெருமான் நம் புருவ மதியில் ஒளியை பார்த்து திரைகளை விளக்கணும் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஐயா சொல்கிற கடைசியான விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். என்னை ஏராள நிலையை ஏற்றியது தயவுதான் என் சொல்கிறார். அந்த தயவு தான் என்னை இந்த ஏராள நிலையை ஏற்றியது அப்படி சொன்னார். அப்போது
தயவு வந்துட்டால் போதும், அந்த திரைகள் எல்லாமே ஒவ்வொன்றாகவே தானாக விலகிடும் இறைவனுடைய அருளால். அப்போ அந்த தயவும் கருணையும் ஏதாவது ஒவ்வொரு படிக்கட்டும் எந்த அப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஜீவகாரணம் ஜீவகாரணியும் ஒளி வழிபாடுனா ஒளி வழிபாடு மாமிசம் சாப்பிட மாமிசம் அங்கங்கே நின்றுறோம். படிநிலை ஏறி அது தயவுக்கு வர்றதுக்காகத்தான் இந்த இத்தனை படிநிலையும். கடைசி நிலை பார்த்திங்கன்னா தயவு தான். அப்போது இந்த திரை விலகுன்னா என்ன பண்ணணுன்னா தயவோடு சத்யசாரணம் பண்ணன்றாரு. தனிச்சியாவது நம்மளுடைய ஒட்டு சேர்ந்தாவது நம்மளோட சேர்ந்தாவது சத்யசாரணம் பண்ணும்போது ஐயா சொல்கிறாங்க காட்டில் 10 வருஷம் 15 வருஷம் தவம் பண்ணுறவங்களை கூட ஒரு சிற்ப அற்ப சுகம் கூட பெற முடியாது, அற்ப லாபத்தோடு பெற முடியாது. ஆனால் நீ இந்த தயவு வழியிலிருந்து சத்யசாரணம் பண்ணும் போது நீ ஒரு 10-15 நிமிடத்துலேயே பெரிய அருளை பெற்றலாம், கோடான கோடி பங்குன்றார் ஐயா. அதனால் தயவுசெய்து உள்வழியை வந்து வழக்க வந்து நம்ம ஒரு பாவனை தான் பண்ணோம், வெளியில் புறத்துலேயே பார்த்துருக்கூடாது. அந்த ஞான சபைக்கு போங்க, போயிட்டு அதை வந்து பாவனை பண்ணிக்கிட்டு நமக்குள்ளே அந்த ஐயா சொன்ன 28 பாசரம் இருக்குல்ல அந்த பாடல்களை படிங்க. படிக்கும் போது நினைந்து அந்த பாசரம் படிச்சுட்டு அப்படி 28 பாசரம் படித்து இறைவனை உள்ளே பார்க்கும்போது பேரானந்தமாக இருக்குது. அந்த அனுபவத்தை நம்ம சொல்லக்கூட முடியல, பெரிய அனுபவம். தயவுசெய்து இனிமேட்டாவது இனிமேட்டு கடவுளை இந்த புருவ மதில ஒளியை உணர வேண்டும் என்று தான் இந்த எனக்கு இறைவன் உணர்த்தினதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஏன்னா இதில் எல்லாமே வள்ளல் பெருமானும் அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளால் நடக்குது, ஞாபகம் ஒன்றுமே இல்லை. இனிமேட்டு நம்ம இப்படி பழகி செயல்பட வேண்டும் என்னுடைய கடவுளுடைய விருப்பமாக இருக்குது. இனியும் நம்ம விண்காலு கழிக்காமல் இந்த செயல்பாடு செய்து கொண்டு கடவுளை உணர்ந்து சுத்த பிரணவ ஞானத்தை கெடுக்க வேண்டிய எல்லாம் உள்ள அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை நான் பிரார்த்தனை பண்ணி நன்றி நன்றி நன்றி. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணி அருப்பெருஞ்சோதி. அதாவது அருள் ஜோதி தொலைக்காட்சியை பற்றி சொல்லணும்னா நம்ம சதீசடையார் நடுநிச்சி அம்மையார் அருள்ஜோதி தொலைக்காட்சியிலேருந்து வழிபாடுகள்லேருந்து அன்னாலயத்துலேருந்து சிறப்பாக செயல்பட்டு வந்தாங்க. ஆனால் நம்ம ஒரு விஷயம் சிந்திக்கணும், ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க நல்லா இருந்தாவே அந்த குடும்பத்துக்கு ஓஹோன்னு ஒரு பெரிய பேர் கிடைக்கும். ஆனால் நம்ம அருள்ஜோதி அன்னாலயம் குடும்பம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அருளாளர்கள் அருள் வாய்ந்தவர்கள். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அம்மா ஒரு எப்படி சொல்கிறது எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு அம்மா ஒரு சிவன் பார்வதி ஐயா பேர். மற்றவர்கள்லாம் அவங்க பசங்கள்லாம் பசங்க மருமகள்லாம் அவ்வளோ கடவுளோடைய எண்ணங்கள் கடவுளோடைய அம்சம் தான் சொல்லணும். ஏன்னா கடவுள் தேர்ந்தெடுத்து அவங்கள அமைச்சிருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருள் ஜோதி டிவியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாரி இன்றைக்கி அமைச்சு ரொம்ப சிறப்பாக ஒளிபரப்பு பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதில் ரொம்ப இணைந்து அவங்களுடைய பையனாக இருக்கட்டும் அவங்கள பொண்ணாக இருக்கட்டும் அவளோட மர்ம பிள்ளையாக இருக்கட்டும் அம்மா நிவியா அம்மா கூட எடுத்துக்கிட்டுங்க, ஐயா கௌதம் ஐயா கூட எடுத்துங்க, பார்த்திபன் ஐயாவை எடுத்துங்க அவர் மருமகன் நிவேமனையாவுடைய கணவர், நம்மளுடைய அருளரசி அம்மா நம்ம கௌதம் ஐயாவுடைய மனைவி எல்லாருமே அந்த அருள் இறைவன் வந்து கரெக்டாக அங்கங்கே படைத்து அங்கங்கே தேர்ந்தெடுத்துக்கார். நீ அங்கே போ நீ அங்கே போ. அதாவது எப்படி சொல்லணும்னா அந்த இடத்த ஒரு பாலில் ஒரு துளி கலர் கலந்தால் அந்த பாலோட தன்மையும் மாறிடும். அந்தமாரி அந்த இடத்துல ஒரு துளி கூட குற்றம் என்றது சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே அந்த பால் என்ன கலரோ அந்த பால் அந்த பாலாகவே அந்த பால் உள்ளே கலந்துட்டாங்க. அந்த பாலுக்கு பாலாக கலந்துட்டால் எந்த அடையாளமும் கண்டுபிடிக்க முடியாது. அந்தமாரி ஆன்மா பக்குவம் உள்ளவங்க வந்து அந்த இடத்துல கலக்கும் போது இன்னும் விரிவாக அந்த இந்தமாரி ஒரு விஷயத்தை பரவுகின்றதுக்கான இறைவன் வந்து உத்தரவிடுகின்றார். அதை ரொம்ப சிறப்பாக வந்து அந்த குடும்பமே பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த குடும்பம் இல்லாமல் இந்த பொதுமக்கள் அனைவருமே இதுக்கு ஒரு துணையாக இருந்து அவங்களால் முடிஞ்ச காணிகள் முடிஞ்ச அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுத்து இந்த செயல்பாடை செய்து கொண்டிருக்காங்கன்னா அது பெரிய அற்புதம். அவங்களெல்லாம் அதாவது இந்தமாரி என்னமாரி பலன் அடைஞ்சவங்களாம் அதை சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்தமாரி பழஞ்சடைஞ்சவங்களாம் அவங்களுக்காக நான் வந்து என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவங்களுக்காக பணிவடை செஞ்சால் கூட அவங்க பண்ண இந்த ஒரு செயலை என்னை ஈடுகட்டவே முடியாது. அதனால் அவங்களாம் வந்து நம்ம வந்து கடவுளாக தான் பாவிக்கணும். ஐயா சொல்கிற மாரி ஜீவகாரண்யம் பண்ணவங்களாம் எந்த நிலைக்கு கொண்டு போகலாம்னா அவங்களாம் கடவுளேன்றாங்க. அந்தமாரி இந்த செயல்பாடு ஒவ்வொருத்தருக்கும் உண்மை அறிவு தெரியணும் உண்மை ஞானம் தெரியணுன்றது இரவு பகல் ஐயா கூட இப்போ வந்திருக்காரு நம்ம பார்த்திமன ஐயா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு முகத்தை பார்க்கறதுக்கு.
ஏன்னா அவர் அந்தளவுக்கு எப்படி டிவியில் போடலாம், நம்ம நிவ்யாமோ எடுத்துங்க எப்படி டிவியில் நிகழ்ச்சி போடலாம், எப்படி சொன்னால் மக்களுக்கு புரியும், எதை சொன்னால் மக்களுக்கு தெளிவடைவாங்க, எதை இதை சொன்னால் மக்கள் அருள் அடைஞ்சிருவாங்களா, இதை சொன்னால் மக்கள் தெளிவு அடைஞ்சிருவாங்களா, எந்த நோக்கத்தை அந்த சிந்தனையை அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. அந்த விழிகளை பார்க்கும் போது ஒருத்தர் பார்க்கும் போதே தெரியும் இவங்க நல்லா தூங்கி இருக்காங்களா, நல்லா எந்த எந்த ஒரு இது இல்லாமல் தூங்கி இருந்திருக்காங்களா, இல்லை இவங்க சிந்தனையில் இருக்காங்களா, அந்த முகத்தை பார்க்கும் போதே தெரியுது அவ்வளோ சிந்தனை. இதெல்லாம் யாருக்காகுங்க? எல்லாருமே சில பேர் சில சில விஷயமாக நம்ம நாவல் ஏதோ பேசிடுறோம். இது எல்லாமே நம்ம நலனுக்காக தான். இவங்க எல்லாருமே உண்மை நிலை அடைய வேண்டும், உண்மையை அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் செயல்பட்டுருக்காங்க. அதனால் தயவுசெய்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பொருள் உதவியோ இல்லை உடல் வெளிப்போ அவங்களால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த செயல்பாட்டுக்கு, அதாவது நம்ம கடவுள் வழிபாடுன்னு ஜீவகரணி தான் பண்ணணும், அவங்களுக்கு துணிமணி தான் எடுத்து கொடுக்கணும், அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த செயல்பாடு பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து அவங்க கூட பணி செஞ்சாவே அதுவே பெரிய நிலை தான், அதுவே அருள் பெற பெரிய நிலை தான். அதனால் அங்கே இருக்கவங்க எல்லாமே பெரிய அருளாளர்கள் தான். ஆனால் அருளாளர்கள் இருந்தாலும் அவங்க சாதாரண மனிதனுக்கு கூட கீழே மாரி நடந்துப்பாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் எப்படி நடந்துக்கணுன்றத உணர்வு தான் உணர முடியும், அவங்க பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ தயவாக அவ்வளோ கருணையாக நடந்துக்கும் போது இப்படி தான் நம்மளும் வாரணுன்ற ஒரு பெரிய உதாரணத்தோடு வந்தோம். இவ்வளோ பெரிய செயல் பண்ணால் கூட சரி, அம்மா இருக்கட்டும் அங்கே இருக்கவங்க எல்லாருமே இருக்கட்டும், நம்ம ஒரு நம்ம போனால் கூட சரி, நம்மளை அந்த ஈக்குவலாக சேரை போட்டு வாங்க ஐயா உக்காருங்கய்யா ஒரு அன்பாக தயவாக பேசும்போது அந்த அருள் அருள் அந்த அருள் பேச்செலாம் நான் இதற்கு நான் பிறந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு 45 வயசாகுது 18 வயசாக சொல்லி பழக்கம் நமக்கு. அந்தமாரி தயவாக அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கவங்க நம்ம ஈக்குவலாக பேசி அன்பையாக கருணையாக பேசி இடமே இல்லை. அதனால் எனக்கு அங்கே போனோம்னா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். அங்கே இருக்க பிள்ளைங்கள், அதாவது அங்கே எப்படி சொல்கிறது, நான் அந்த பசங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி சொல்கிறதுனே தெரியல. அப்பா அம்மா இறந்தவங்க அம்மா இறந்தவங்க அப்படியாப்பட்ட பிள்ளைங்களை வச்சு அம்மா வந்து படிக்க வச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணுறாங்க. அதெல்லாம் இவ்வளோ அற்புதம் பாருங்கள், அற்புதம் அற்புதம் அருள் அருள் அற்புதம் அற்புதம். இந்த அருள் காரியம் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உறுதுணையாக இருந்து அவங்களுக்கு பணி செய்யணும். இதுவே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் திருவடையிறது அடையிறதுக்கான ஒரு பெரிய வழியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம அதை பண்ணணும். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.